ஹாய், வெல்கம் டு மகிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் டேஸ்டியான ரோட்சைட் காளான் மசாலா கோஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வீட்லேயே சிம்பிளாக பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவில் கோஸ் கட் பண்ணதை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம், ஆனால் ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வராது. 1/4 கப் அளவு சோள மாவு சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. கரம் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடும்போது சரியான பதம் வரும். போண்டா மாவு பதத்துக்கு இதை நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை பொறிச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பக்கோடா மாதிரி கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதை உடச்சி தான் விட போகிறோம், அதனால் இதுக்கு ஷேப் ஒன்றும் தேவை கிடையாது. இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது சீக்கிரம் வேகும், அதனால் நான் இப்படி தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 2 சைடும் நல்லா மொறு மொறுன்னு வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ திருப்பி என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடா மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தனியாக எடுத்துக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலாவுக்கு தேவையான சாஸ் கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா தீயாமல் இருக்கிறதுக்கு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாஸ் இல்லைனா 2 தக்காளி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா இது கூட ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷத்துக்கு கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கோஸ் பக்கோடாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும் போது நடுவில் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிரேவி மாதிரி வேணும்னா 1 கப் அளவு தண்ணி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸை கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்பவே சுவையான ரோட்டு கடை காளான் மசாலா கோஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு செஞ்சாச்சு.
சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.